நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர் தான் தொழிலதிபரான மணிஷ் குப்தா. இவர் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் மென் எக்ஸ் ஹெர் என்ற இணையதளம் மூலமாக அடையாளம் தெரியாத நபரால் தான் 16 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டதாக புகார் அளித்தார். அதன் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் மும்பையைச் சேர்ந்த திபாகர் காஸ் நாவிஸ் என்போரும் அவருடைய மனைவியான யாசிம் கான் ரசூல் என்போரும் இணைந்து ஆண்களை குறிவைத்து டேட்டிங் நடத்துவதாக விளம்பரம் செய்து ஏமாற்றி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டது. ஆனால் மோசடி கும்பல் தலைமறைவாகிவிட்டது. இந்நிலையில் தான் மும்பை நகர குற்றப்பிரிவினர் திபாகர் கார் நாவிஸ் மற்றும் யாசின் கான் ரசுல்பட் இருவரையும் ஆபாச படங்களை தயாரித்து இணையத்தில் வெளியிட்ட குற்றத்திற்காக கைது செய்து மும்பை சிறையிலும் அடைத்தனர். இந்த தகவல் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு தெரிந்ததும் சைபர் குற்றங்களை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டரான கீதா தலைமையில் எஸ்ஐயான திபாகரன் தலைமையிலான காவலரான ஸ்டாலின், நிஷா, முதுநிலை காவலரான மோகன் ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் மும்பைக்கு சென்றனர். அப்போது வேறு ஒரு வழக்கில் மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டு திபாகர் காஸ் நாவிஸ், யாசிம் கான் ரசூல் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். நீதிமன்ற அனுமதியுடன் மணிஷ் குப்தா புகாரின் பேரில் இருவரையும் கைது செய்த போலீசார் மும்பையிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் மணிஷ் குப்தா புகாரின் பேரில் இருவரிடமும் விசாரித்தனர். அதன் பிறகு சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்தனர். இது குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கூறுகையில், கைதான திபாகர் காஸ் நாவிஸ், யாசிம் கான் ரசூல்பக் இருவரும் கணவன் மனைவி. அவர்களின் வங்கி கணக்குகளை முடக்கியிருக்கின்றோம். மென் எக்ஸ் ஹெர் என்ற இணையதளத்தில் பெண்களுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என செல்போன் நம்பர்களை முதலில் பதிவு செய்வார்கள். அந்த நபரை தொடர்பு கொள்ளும் சபல புத்தியுள்ளவர்களிடம் எதிர்முனையில் பேசும் பெண் ஒருவர் கவச்சிகரமாகவும் கொஞ்சம் குரலிலும் பேசுவார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திபாகர் காஸ் நாவிஸ், யாசிம் கான் ரசூல்பக் இருவரும் குறிப்பிட்ட வங்கி கணக்கு அனுப்பச் சொல்வார்கள். இப்படி பலரிடம் இவர்கள் பணத்தை ஏமாற்றி வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மணிஷ் குப்தாவிடமும் லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிய இவர்கள் அதன் பிறகு தலைமறைவாகி விட்டனர். இவர்கள் மீது மணிஷ் குப்தா சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்த பிறகுதான் இப்படி ஒரு மோசடி தகவல் எங்களுக்கே தெரிய வந்தது. இந்த கும்பல் குறித்து மும்பை போலீசாரிடம் விவரங்களையும் சேகரித்தோம். அப்போதுதான் திபாகர் காஸ் நாவிஸ், யாசிம் கான் ரசூல்பக் குறித்த அதிர்ச்சியான தகவலும் தெரிய வந்தன. அதாவது பிரபலமான நடிகைகள் பெண் தொழிலாளர்களிடம் பிஏ வேலை என்று திபாகர் காஸ் நாவிஸ், யாசிம் கான் ரசூல்பக் விளம்பரம் செய்வார்கள். அதில் கை நிறைய சம்பளம் என்றும் குறிப்பிடுவார்கள். அதை நம்பி விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டால் இன்டர்வியூ ஃபோனிலேயே நடத்துவார்கள். அதன் பிறகு உங்களை வேலைக்கு செலக்ட் செய்துவிட்டோம், இந்த வேலைக்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என்று கூறி குறிப்பிட்ட தொகையும் வசூலிப்பார்கள். அதன் பிறகு வேலை கொடுக்காமல் பணத்துடன் திபாகர் காஸ் நாவிஸ், யாசிம் கான் ரசூல்பக் தலைமறைவாகியும் விடுவார்கள். திபாகர் காஸ் நாவிஸ் மும்பை சினிமாவில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்திருக்கிறார். அந்த நட்பு வட்டாரத்தில் சினிமாவில் நடிக்க வரும் பெண்களை ஆபாசமாக படம் வீடியோ எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டும் இருக்கின்றனர். அந்த வழக்கில்தான் மும்பை போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். திபாகர் காஸ் நாவிஸ், யாசிம் கான் ரசூல்பக் இருவராலும் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கலாம் என்றார்.